ஹே ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷாஸ் டைரி. அண்ட் நான் உங்களோட மோனிஷா அர்ஜுன். இன்றைக்கி பொள்ளாச்சியில் ரொம்பவே சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட். இன்றைக்கி நான் என்னோடய டேயை எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்றதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அக்ராந்த் வந்து ரொம்பவே டவுன் ஆகிட்டான் ஃபியூ டேஸ் முன்னாடி. ஸோ அதில் நானும் அண்ட் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் மேக்ஸிமம் எல்லாருமே ரொம்பவே டவுன் ஆகிட்டோம். ஏன்னா அக்ராந்தை நாங்கள் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, ரொம்ப ஹை ஃபீவர். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் வீடை ஒழுங்காக பார்த்துக்க முடியல, க்ளீனாக வைக்க முடியல. திங்ஸ் எல்லாம் போட்டது போட்ட மாதிரியே இருந்தது, பிகாஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நேரமுமே அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறனால. அண்ட் நான் இன்றைக்கி வந்து என்னோடய டேயை கொஞ்சம் ப்ரொடக்டிவாக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன், கொஞ்சம் ஆக்டிவ் ஆகலாமேனு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, நானே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன், ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ஒரு டே க்ரீம்லாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ காமிச்சிட்ருக்கேன். சுத்தமாக நீட்டாக இல்லைன்றது எனக்கு தெரியும். அண்ட் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது என்னோடய டேஸ் எல்லாமே. மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நேரமுமே அக்ராந்தை கூட்டிகிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்குன்றனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போது நான் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து படிக்க முடியுதுன்றத. கொஞ்சம் ப்ரொடக்டிவாக என்னை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் யூஸ் நினைக்கிறேன். ஐ மீன் ப்ரொடக்டிவாக. நம்ம வீட்டு குழந்தைங்க டவுன் ஆகிட்டா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தான் வந்து ஃபீல் ஆகுது. பிகாஸ் இவ்வளோ நாள் அக்ராந்த் வந்து இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. இப்போது வந்து அவனை என்னால் அந்த மாதிரி பார்க்கவே முடியல, லிட்ரலி எல்லா நாளும் அழுதுட்டு தான் இருந்தேன். ஸோ இது வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஷாப்பிங் போயிருந்தேன், அப்போ எடுத்த ஒரு ட்ரெஸ்ஸஸ் தான். அண்ட் என்கிட்ட இருக்கிற நியூ ட்ரெஸ்ஸஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலரில், ப்ளூ ஆர் க்ரீன், க்ரீன் கலர்னு சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு டாப். இதுக்கு வந்து ஒரு ஒயிட் பேண்ட், வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான். ஸோ அதை வந்து பேர் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்ததுமே அந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதை எடுத்திருந்தேன். அண்ட் இது வந்து என்னோடய ஃபேவரட், நான் கடைக்கு போனதுமே என் கண்ணில் பட்ட ஒரு ட்ரெஸ்ஸு. இதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால் இந்த ட்ரெஸ்ஸும் ஒன்று எடுத்திருந்தேன். இது ரெண்டுமே ட்ரெண்ட்ஸ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். கூப்பன் கொடுப்பாங்கள்ல நம்ம ட்ரெண்ட்ஸில் எடுத்தால், ஸோ அந்த கூப்பனை யூஸ் பண்ணி நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் தான் இதெல்லாம். அண்ட் இது வந்து என்னோடய மதரின்லா வந்து எனக்கு தீபாவளி டைமில் எடுத்து கொடுத்த சாரீ. நான் வந்து இதை இன்னும் ஸ்டிச் பண்ணலை, இதுக்கப்புறந்தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரீ. லைக் நம்ம கட்டினா நம்ம பேச்சை கேட்டு நிற்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சாரீ. அண்ட் இது வந்து ஒரு ஷிஃபான் சாரீ, இது நானே தான் சும்மா எடுத்திருந்தேன். ஷிஃபான் சாரீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு டைமில், அதில் அந்த டைமில் வந்து எடுத்தது. ஸோ இப்போ வந்து சூப்பராக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பித்தாலும் நமக்கு எந்த வேலையும் செய்ய தோணாது, பட் நம்ம இன்றைக்கி நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாமே கண்டிப்பாக செய்யணும். ஸ்டிச் பண்ண வேண்டிய ப்ளவுசஸ் சாரீஸ் எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து பீரோவில் வச்சு ஓரளவுக்கு இந்த ரூமை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் பண்ணி வச்சாச்சு. அண்ட் இன்னொரு பெட்ரூமில் வந்து பெட்ஷீட்ஸ்லாம் மடித்து வச்சு ப்ராப்பராக வந்து செட் பண்ணியாச்சு. இந்த ரூம் ஆல்மோஸ்ட் சூப்பராகவே ரெடி பண்ணிட்டேன். ஸோ மீன்வேல் என் தங்கச்சி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ரைஸும் ஊற போட்டிருந்தா, புளிசாதம் வேணும்னு கேட்டிருந்தான். ஸோ குவிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம், வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி சேர்க்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் தனியா, கொத்தமல்லி விதை, அண்ட் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள் இருக்குல்ல, அது கருப்பு எள் சேர்க்கலாமான்னு சில பேர் யோசிப்பீங்க. ட்ரஸ்ட் மீ, சேர்த்து பாருங்கள், நம்ம கோயிலெல்லாம் கிடைக்கும்ல. ஸோ அதே மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ கூடவே ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ட்ரையான பேனில் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஆறுனதுமே நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு இதை வந்து நல்லா
கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க, பல்ஸ் மோடில் போட்டு. இப்போது நம்மளுக்கு புளியோதரை பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். மீதியை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ தாராளமாக போட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ அதே பேனில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து தேவைப்படும். ஐ மீன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதுமே அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுமே உளுத்தம்பருப்பு அண்ட் கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே வந்து 3 காஞ்ச மிளகாவை வந்து நான் உடச்சி சேர்த்துருக்கேன். அண்ட் கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி பச்சை நிலக்கடலையை வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து நம்ம காஞ்சது கூட இருக்கும்ல, வறுத்தது, அதை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அண்ட் ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸை விடவும் கொஞ்சம் அதிகமாக புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன், ஒரு 10-15 நிமிஷம் மாதிரி. இப்போது இதில் புளிக்கரைசலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி அண்ட் உப்பு சேர்த்துட்டு மசாலாஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரம் வந்து கம்மியாகவே போதுன்றனால அண்ட் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கணுன்றதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அண்ட் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு வச்ச பொடியை வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுமே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. மீன்வைல் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உடனே வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வச்சோம் அப்படின்னா ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, உதிரி உதிரியாகவே இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். அண்ட் அக்ராந்த் வந்து ரொம்ப நேரம் அவன் கூட இல்லைன்றது உடனே அவன் தேடி வந்துட்டான். ஸோ அவன் கூட கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு ஒரு கொஞ்சம்லாம் போட்டு அவனை கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு நம்ம புளியோதரைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா சூப்பராக ரெடியாக இருந்தது. நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட புளியோதரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட கருவேப்பில இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. எஸ் ஃபைனலாக சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் புளியோதரைக்கு நம்ம ரெடி பண்ண பேஸ்ட் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அக்ராந்தை வந்து தூங்க வைக்கணும். அவனுக்கு மெடிசன்ஸ் இருந்ததுன்றனால மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டு தூங்க வைக்கிறது. யூஸ்வலி இந்த மாதிரி தூக்கிட்டு தூங்க வைக்க தேவையில்லை, பட் ஃபீவராக இருக்குது, நோஸ் பிளாக் இருக்குனால அவனால் படுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி தூக்கி தூங்க வச்சிட்ருந்தேன். அண்ட் ரொம்ப நாளாக வீடு வந்து இதே செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ஸோ டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த சைடு தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். இது ரெண்டட் ஹவுஸ்ன்றனால இந்த சைடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அதே சைடுக்கு டிவி யூனிட் மேலே இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். டிவியும் ஒரு வாட்டி எல்லாம் எடுத்து தொடச்சிட்டு அண்ட் சோஃபா செட் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி தொடச்சிட்டு அப்படி அப்படியே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் தங்கச்சியும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருந்தா.
ஸோ இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்து டஸ்ட் வந்து இந்த மாதிரி படிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு காயாது. நான் இந்த மாதிரி தொடச்சி ரொம்ப நாள் ஆகுது, அண்ட் ஓரளவுக்கு எல்லாமே செட் பண்ணி முடித்து வீட்டையும் வந்து தொடச்சி முடித்தாச்சு. அண்ட் இப்படி இருந்த நம்மளோட லிவிங் ரூம் செட்டப் இப்போ நான் எப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னா, 1, 2, 3 டடா, இப்படி மாற்றிருக்கேன். ஸோ டிவி யூனிட்டை வந்து அப்படியே ஆப்போசிட் சைட் மாற்றிட்டு இந்த மாதிரி மாற்றிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நாள் இருக்கும்போது நம்ம ஏதோ புதுசாக ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஃபீலோட இன்றைக்கி என்னோடய டே வந்து முடிஞ்சுது. ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி என்னோடய டேயை நான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கேன்னும்போது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அண்ட் நீங்களும் உங்களோட குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க, பிகாஸ் கிளைமேட் இவ்வளோ மோசமாக இருக்கனால நிறைய பேருக்கு ஃபீவர்லாம் வருது. ஸோ சேஃபாக இருந்துக்கோங்க, உங்கள் குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.